குவைத் தமிழ் மீடியாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று நாள் 7/11/2021 குவைத்தின் இன்றைய காலை செய்தி பற்றி பார்க்கணும். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம குவைத்தோட முக்கிய செய்திகளை போகலாம். அதாவது அரபு கண்ட்ரியை பொறுத்தவரையும் போதைப் பொருள் வந்து விற்கிறதும் அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறது எக்ஸ்போர்ட் பண்ணுறது எல்லாமே வந்து தடை செய்யப்பட்டிருக்குது. சவுதி அரேபியாவில் இருக்கிற ஜித்தா போர்ட், அதாவது அந்த சி போர்ட்டில் வந்து கிட்டத்தட்ட 1700 மில்லியன் நார்கோட்டிக் டேப்லெட்ஸ் வந்து அந்த சவுதியில் உள்ள நார்கோட்டிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து கைப்பற்றிருக்காங்க. இது ஒன் ஆஃப் த அரபு கண்ட்ரிலேருந்து வந்திருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது கிட்டத்தட்ட 1700 சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு போதைப் பொருள் தான் தெரியுது. இங்கிலாந்து நாட்டு அந்த பெண் மேலே ஒரு குவைத்து லேடி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னது அப்படின்னா, அந்த பெண் வந்து தன்னோட உடம்பில் குர்ஆன் உள்ள ஒரு வசனத்தை வந்து பச்சை குத்திருந்த காரணத்தினால குவைத்தில் உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அந்த குவைத் பெண் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து குவைத்தோட காவல்துறையும் இது சம்பந்தமாக வந்து வழக்கு பதிவு செய்திருக்காங்க. இது எதனால் அப்படின்னா, இஸ்லாமிய சட்டத்தின் மீறினதன் காரணத்தினால, அதாவது குவைத்தில் உள்ள இஸ்லாமிய சட்டத்தின் மீறினதன் காரணத்தினால அந்த பெண் மேலே வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. சூக்குல் முபாரக்கியில் இருக்க ஒரு கடையில் வந்து தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த கடை வந்து சூக்குல் முபாரக்கியால் பேஸ்மெண்டில் இருக்குதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ தீ விபத்து நடந்த உடனே வந்து சுவைக்கில் உள்ள அந்த தீயணைப்புத்துறைக்கு வந்து உடனே தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ சுவைக் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இருந்து தீயணைப்பு வாகனங்கள் வந்து விரைந்து வந்து அந்த தீ வந்து மேலும் பரவாமலும் அந்த கடையிலிருந்து ரொம்ப வெடிப்பு வராமலும் உடனே வந்து தீயை வந்து கட்டுப்படுத்தியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 4000 ஸ்கொயர் மீட்டர் கடைன்னு தெரிவிச்சிருக்காங்க. குவைத்தில் நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து விசா எல்லாமே ஓப்பன் பண்ணி ரொம்பவே சுபகமாக போயிட்டுருக்க மாதிரி ஒரு நியூஸ் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு எம்பி வந்து ஒரு ப்ரப்போசல் வச்சுருக்காங்க. அது என்னது அப்படின்னா, குவைத்தில் உள்ள வெளிநாட்டுகளான இன்ஜினியர்ஸ், அக்கௌண்டன்ட், லீகல் ஒர்க்கர்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்க புதிதாக வந்து விசாவில் வரும்போது, அதாவது புதிதாக வந்து இந்த மாதிரி கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு விசா கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு ப்ரப்போசல் வச்சுருக்காங்க. ஸோ இது சம்பந்தமாக வந்து எந்த விதமான ஒரு அஃபிஷியல் நியூஸுமே இல்லை. அவர் ஒரு ப்ரப்போசல் மட்டும் தான் வச்சுருக்காங்க. வரக்கூடிய நாளில் பார்லிமெண்ட்டில் இது சம்மந்தமாக விவாதம் நடக்கலாம்னு தெரியுது. அரபு நாட்டிலே வந்து குவைத்தை பொறுத்தவரையும் கொரோனாவோட தொற்று கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி டெய்லி கேசஸ் வந்து கிட்டத்தட்ட 20-25 இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இதை தொடர்ந்து நேற்று குவைத்தில் மட்டும் 28 புதிய கொரோனா தொற்றுகளும் ஐசியூவில் இருக்கிறவங்க 5 பேர்னு தெரிவிச்சிருக்காங்க. இது இல்லாமல் கோவிட் வார்டில் வந்து 13 பேர் இருக்கிறதாவது தெரிவிச்சிருக்காங்க. அந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். மற்றும் இந்த நியூஸை உங்களுடைய தமிழ் நண்பர்கள் ஒருவர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு புதிய சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.